ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் ஃப்ரை. மசாலா வந்து உதிராமல் சூப்பராக எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, இந்த சூப்பரான ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய இந்த மத்தி மீன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் கீறி கீறி வச்சுருக்கேன். அப்புறமா மசாலாவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகு, இது வந்து சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துருக்கேன், சால்ட்டு, அப்புறமா கொஞ்சம் வெங்காயம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்துட்டு நம்ம ஃபிஷில் வந்து தடவிடலாம். கீரல் விட்டதெல்லாம் வந்து உள்ளே நல்லா மசால் போகிற மாதிரி தடவிடுங்க. தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் தடவிக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ்லேயும் நல்லா மசாலா தடவையாச்சு. இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போட்டிருக்கனால நம்மளுக்கு மசாலாவும் உதிராமல் நல்லா வரும். இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மீனில் மசாலா தடவி வச்சு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து தோசை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மீனை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போது மத்தி மீனை வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணுற எண்ணெய் கூட கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மீன் ஸ்மெல் வந்து ரொம்ப வராது. நான் அப்படி தான் எனக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு எடுத்துட்டேன், ரெண்டாவது செட்டு போட போகிறேன். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். மசாலா உதிரவே இல்லை, நல்லா மீன்லேயே நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள், நம்ம தடவின மசால் வந்து எதுவுமே உதிரவே இல்லை. நல்லா ஃபிஷ்ஷும் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.